அடுத்து நான் சொன்ன மாதிரி தான், பேரெல்லாம் ஒரு மாதிரி இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. கருங்குரங்கு. கரெக்டாக பேரு சந்தோஷமா உங்களுக்கு? வாழ் குறையுதா? ஹலோ. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த கோபிக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி என்னுடைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. அதே மாதிரி என்னுடைய கிளாஸ் டீச்சர், ஆனா இங்க வரல, தேவமணி டீச்சர், அவங்க தான் நான் வந்து 6D இருந்து படிச்சது. அவங்க வந்து வராதது எனக்கு ஒரு வருத்தம், ஆனா கூப்பிட சொல்லியிருந்தேன் நான். அதனால அவங்க வந்து அவங்களுடைய ஃபேவரட் ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம் நானு. இல்ல இல்ல, அவங்களுக்கு அவங்க வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, சரியா? அதனால வந்து அதே மாதிரி என்னால சாந்தா டீச்சரையும் மறக்க முடியாது. அவங்க வந்து மேக்ஸ் வந்து எனக்கு எடுத்துட்டு இருந்தாங்க. மல்லிகா டீச்சர் என்ன மறந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆனா வந்து அவங்க கிளாஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணியிருந்தேன் நான். அப்ப வந்து என்னை வந்து மூணு பேர், நானு, விஸ்வநாதன், சுவாமிநாதன், மூணு பேரும் டெஸ்க்ல வந்து அப்போ மல்லியா டீச்சர் வந்து 9th படிக்கும் போது, அது 9th படிக்கும் போது அவங்க வந்து பிடிச்சாங்க என்ன. ஆனா இதெல்லாம் வந்து பேஸ்புக்ல எல்லாம் லைவா போட்டுறாதீங்கப்பா தயவு செய்து. அவங்க வந்து பிடிச்சிட்டு அவங்க இட்ஸ் வெரி ஸ்டன் அதை பார்த்துட்டு. அப்போ வந்து நம்ம PT மாஸ்டர் வராரு, வெளியில எங்களை நிக்க வச்சுட்டாங்க மூணு பேரையும். இது மாதிரி அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, தட் இஸ் இந்த மாதிரி பசங்க இந்த சின்ன வயசுல இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்போ அதாவது அது ஒரு மாணவ பருவம்னு எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு தனி உலகம். அதுல வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை இப்போ எல்லாருமே பேரண்ட்ஸ் ஆயிருக்கலாம், உங்க பசங்க கிட்ட அந்த டிசிப்ளினை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனா அது ஒரு தனி உலகம், அதனால எதிர்பார்க்காதீங்க, சரியா? அதனாலதான் என் பசங்க கிட்டயும் சொல்லுவேன், அவங்க போக்கிலேயே போட்டோம் அப்படின்னு, சரிங்களா? அதாவது இது வாழ்க்கையின் வந்து படிப்பை வந்து அவங்கவுங்க உணர்ந்து தெரிஞ்சுக்கணுமே தவிர இதை யார் சொல்லி வந்து கிடைக்காது. இது இது வந்து நான் வந்து மாணவ பருவத்துல வந்து சின்ன வயசுல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அது வந்து ஒண்ணுமே தெரியாது, அந்த தனி உலகத்துல மிதந்துட்டு இருந்தோம், சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது இது மாதிரி வந்து விஷயங்கள்லாம் ஸ்கூல் இன்சிடென்ட்ல நடக்கும். இப்பவும் வந்து சர்வீஸ்ல இருக்கிறவங்க பாத்துட்டு இருப்பீங்க, இது மாதிரி பசங்க தான் வந்துட்டு இருப்பாங்க, உருப்படாதன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு உருப்பிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? அது வந்து எப்படின்னா அவங்க பார்த்து பார்த்து ஒரே இப்போ ஒரு சர்வீஸ்ல கவர்மெண்ட் சர்வீஸ்ல யாரா இருக்கல, டெய்லி வந்து ஒரு 1000 பேர் அவங்கள பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எரிச்சல் ஆயிடும் சர்வீஸ்ல. இது வந்து அந்த சர்வீஸ்ல வரக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம், அதனால அதை வந்து நம்ம தப்பாடு. கீதாராணி மேம் கூட ஒன்று சொல்லுவாங்க, நீங்க வந்து படிக்கலன்னா நீங்க எப்படி முன்னேற முடியும்னா நீங்க என்ன பண்ணுங்க, மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் மேலே இருந்து பாருங்க, ரங்கநாத ஸ்ட்ரீட்ல தலைகள் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கன்னு வாங்க. அந்த தலைகள்ல நீங்க முன்னேறி வரணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த வாழ்க்கையை வந்து அவங்க அப்பவே வந்து எடுத்துக்காட்டும் போது அது விளையாட்டா இருந்தது. அப்போ கேட்கும் போது யாருக்கும் வந்து அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இவங்க என்ன சொல்றது, நம்ம என்ன கேக்குறது, அப்படிதான் இருந்திருப்போம், சரிங்களா?